ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு திங்க் ஃபார் சுன் தமிழ். நான் உங்கள் நவீன். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு மொபைல் யூஸ் பண்ணுறோம், இல்லை டிவி பார்க்குறோம், அப்படி இல்லைனா பைக்கில் எங்கேயாவது வெளியே போகிறோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம நிறைய பிராண்ட்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணி போகலாம். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு புது ஐஃபோன் வாங்கியிருக்கலாம், ஸோ அதை வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த பிராண்டோட பேர்லாம் உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதோட லோகோ. நிறைய பொருள் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் இந்த பொருள் இந்த பிராண்டோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் லோகோ தான். ஸோ இப்படி இருக்கிற இந்த லோகோவை இந்த கம்பெனிஸ்லாம் சும்மா அப்படியே தயாரிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த லோகோவுக்கு பின்னாடி நம்ம யாருக்குமே தெரியாத நிறைய ஹிட்டன் மீனிங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நிறைய தெரியாத அர்த்தங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 15 டாப் பெரிய பிராண்டு, ஸோ அதோட லோகோவில் இருக்கிற ஹிட்டன் மீனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற லோகோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஹூண்டாய். இந்த ஹூண்டாய் இந்த சிம்பிளை பார்த்தா ஹெச் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதோட ஹிடன் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவ், அதுக்கப்புறம் நம்மள மாதிரியான ஒரு கஸ்டமர். இவங்க ரெண்டு பேர் ஹேண்ட்ஷேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் குறிக்குது. அதாவது இவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லா ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை தான் வந்து இந்த லோகோ மூலமா சொல்ல வராங்க. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிடாஸ். இதோட ஃபவுண்டரோட பேர் வந்து அடால்ஃப் டாஸ்லர். ஸோ இப்படி தான் அடிடாஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து உருவாயிடுச்சு. ஸோ இந்த அடிடாஸோட லோகோ பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். பட் என்னதான் மாறினாலும் மாறாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 கோடு தான். ஸோ இந்த 3 கோடு எதை ரெப்ரஸன்டேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மலைகளை ரெப்ரஸன்டேட் பண்ணுது, அதாவது மவுண்டனை ரெப்ரஸன்டேட் பண்ணுது. ஸோ இந்த மவுண்டன் எதை குறிக்குதுன்னா அத்லெட்ஸுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அந்த சேலஞ்சஸ் எல்லாம் மலையை கடந்து போகிற மாதிரி அத்லெட்ஸ் வந்து கடந்து போகணும் அப்படின்றது தான் இந்த லோகோவோட மீனிங். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். இந்த பிராண்டோட நேமை கேட்ட உடனே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த பிராண்டோட லோகோவை தயாரித்த ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராப் யானவ். இவர் வந்து நல்ல பெயிண்டர். இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை ஃபுல்லாக ஆப்பிள் வாங்கிட்டு போயிட்டு அதை பெயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்த்து அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி கடிச்சு வச்சிருந்த ஆப்பிள் எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பெயிண்ட் பண்ணும்போது தான் ஒரு சூப்பரான விஷயம் அவர் மைண்டுக்கு வந்திருக்கு. என்னன்னா இங்கிலீஷில் பைட் அப்படின்னா கடிக்கிறது அப்படின்னு அர்த்தம், BITE. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது, BYTE. ஸோ இந்த பைட்டும் இந்த பைட்டும் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, அதாவது சொல்லும்போது உங்கள் கேட்டால் ஒரே மாதிரி தானே இருக்குது சவுண்டு. ஸோ அதனால் இந்த லோகோவே வந்து நம்ம கம்பெனிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதி கடிச்சு வச்சிருந்த அந்த ஆப்பில் வந்து அதை லோகோவாக மாற்றி ஆப்பிள் லோகோவாக வச்சுட்டாங்க. நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனி வயோ. ரொம்பவே சூப்பராக அவங்களோட லோகோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா VAIO அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ இருக்குது. அதில் VA வந்து ஒரு அனலாக் சிக்னல் மாதிரி இருக்குது, அதாவது ஒரு வேவ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அனலாக் சிக்னலை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த IO வந்து பார்க்கறதுக்கு 1, அதுக்கப்புறம் 0 மாதிரி இருக்குது. ஸோ இதனால் இது வந்து கம்ப்யூட்டரில் இருக்க டிஜிட்டல் சிக்னலை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சோனி வயோவோட ஹிடன் மீனிங். நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா. இந்த லோகோவை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஊசிக்குள்ள நூல் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டொயோட்டா கம்பெனியில் வந்து இந்த வேவிங் மிஷின்ஸ், அதாவது இந்த துணியெல்லாம் உருவாக்குற மிஷின்ஸை வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட பழைய தொழிலை குறிக்கிற மாதிரி தான் இந்த லோகோவை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா அப்படின்ற இந்த வேர்டோட ஒவ்வொரு லெட்டரும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான். இவங்க லோகோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஆரோ வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்கும். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் குறிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலேருந்து ஜெட் வரைக்கும் வந்து அந்த ஆரோவை ட்ரா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா எங்ககிட்ட A to Z எல்லாமே கிடைக்கும்டா அப்படின்றது தான் இதோட அர்த்தம். நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கின் ராபின்ஸ். ஸோ இந்த லோகோவை எடுத்து பார்த்தீங்கன்னா BR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த பிங்க் கலர் லைனை மட்டும் பாருங்கள், 31 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 31 எதை குறிக்குதுன்னா அவங்க கிட்டே இருக்கிற 31 ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸை தான் குறிக்குது. நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபியூச்சரில் எதுக்காக யூஸ் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பின் பண்ணுறது அந்த லோகோல பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் P வந்து ஒரு பின் மாதிரி வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் இதுல இருக்க ஹிடன் மீனிங். நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபேமஸ் பிராண்டான BMW. ஸோ இந்த BMW லோகோவை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டோட ப்ரொப்பலர் மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து BMW வந்து ஃப்ளைட்டுக்கு தேவையான விஷயங்களை தயாரிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த லோகோவை அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா
இது வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் இருக்கிற பவேரியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல தான் வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாட்டோட கொடியில் இருக்க கலர் தான் பார்த்தீங்கன்னா அந்த லோகோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி. இது வந்து சவுத் கொரியன் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. ஸோ இந்த எல்ஜியோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு காரணம் இதில் இருக்க ஹிடன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றது தான் இதோட மீனிங். நம்பர் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா டோப்ளரான். ஸோ இந்த கம்பெனி வந்து நிறைய சாக்லேட்ஸ்லாம் தயாரிப்பாங்க. அண்ட் இவங்களோட லோகோவை பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு கரடியோட உருவம் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த டோப்ளரான் வந்து பேர்ன் அப்படின்ற ஒரு சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் அந்த பேர்ன் சிட்டியோட ஃப்ளாகில் இருக்கிற அந்த கரடியோட உருவத்தை தான் இந்த லோகோலையும் வந்து அவங்க வச்சுருக்காங்க. நம்பர் 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1, அதாவது F1 ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து கார் ரேஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. எஃப் அதுக்கப்புறம் 1 தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட லோகோ. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா கார்லாம் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஹிடன் மீனிங். நம்பர் 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா. ஸோ இவங்க லோகோவை பார்த்தீங்கன்னா ஒரு குளோப் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குளோப் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் பாதியோடு அப்படியே நின்று போயிருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கின விஷயங்கள் கொஞ்சம் தான், ஆனால் நம்ம கற்றுக்காத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றது தான் இந்த லோகோ வந்து ரெப்ரஸன்டேட் பண்ணுது. நம்பர் 14 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் கரெக்டாக. ஸோ இவங்களோட லோகோவை பார்த்தீங்கன்னா எஃப் அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து வரைஞ்சிருப்பாங்க. இந்த எஃப் அப்படின்றது வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், அதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி வந்து அதை ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்றது தான் இதுக்கு காரணம். ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லோகோ நம்பர் 15. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோகோலா. ஸோ இந்த கொக்கோகோலா அப்படின்ற இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் ஒரு பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியில் இருக்குது. ஸோ அந்த சிட்டியோட ஃப்ளாக் வந்து ரெட் கலரில், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ப்ளஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதே ஃப்ளாக் வந்து அந்த கொக்கோகோலா லோகோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ஓ அதுக்கப்புறம் லெட்டர் எல், இந்த ரெண்டு லெட்டருக்கும் நடுவில் அந்த டேனிஷ் ஃப்ளாக் வந்து உங்களால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோ ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் என்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நவீன். இஃப் யூ திங்க் யூ கேன் யூ வில்.